வணக்கம். சற்றுமுன்னிலான முக்கிய தகவல். தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடு அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகத்திலிருந்து மீண்டும் முழு ஊரடங்கு கொண்டாடப்படுமா கொண்டாடப்பட மாட்டாதா, எல்லாமே இந்த இடத்துல நாம இப்ப பிரீஃபா பார்த்துதான் மறக்காம ஸ்கிப் பண்ண போறீங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றி முழு ஊரடங்கு பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்கு ஒன்று தேவைன்னா நம்மளோட சேனல கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெலிவரி பண்ற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசனா தமிழகம் மட்டுமே இல்லாம பிற மாநிலங்களில் ஒமிக்ரான் வகை தொற்று பரவி வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசன் அப்படின்னா கொரோனாவின் போது ஒமிக்ரான் வகை தொற்று அதிவேகமாக பரவக்கூடாது அப்படின்னா இப்போ ரீசனா ஆய்வகம் மூலமாக ஒரு முக்கியமான அறிப்பு தற்போது வெளியிடப்பட்டாங்க. இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து வரும் நபர்கள் கட்டாயம் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு முக்கியமான அறிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக வெளி மாநிலிருந்து வரும் நபர்கள் கட்டாயம் இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் தமிழகத்திற்கு அனுமதி கொடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது கேரளாவில் வந்து ஒமிக்ரான் வகை தொற்று அதிகமாக வந்து பரவிட்டு இருக்கிறதுனால கேரளாலேருந்து வரும் நபர்கள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள நம்மளுக்கு விடப்படுறாங்க. அதே போன்ற ஒரு முக்கியமான அறிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க. தென் ஆப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் அதிவேகமாக உலகமெங்கும் பரவக்கூடியது என கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் இந்தியாவிலும் விட்டு வைக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 111 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்க கோரி அனுமதி தற்போது கிடைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி அனுமதி கோரி பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் மத்திய அரசுக்கு அனுமதி அளித்துள்ளார். அதே போன்று இந்த கடிதத்தில் தமிழகத்தில் ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் 28 பேருக்கு எஸ் வகை மரபணு மாற்றி இருப்பது தெரிய வந்துள்ளன கூறப்பட்டுள்ளது. இதில் 4 பேர் மட்டும் ஒமிக்ரான் பரவல் அதிகம் உள்ள நாடுகளில் இருந்து வந்தவர்கள் என கூறப்பட்டுள்ளது. 24 மற்ற நாடுகளில் இருந்து வரும் என கூறப்பட்டுள்ளது. இதில் இனிமேல் அனைத்து நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என கூறப்பட்டுள்ளது. அனைத்து வெளிநாட்டு பயணிகள் மற்றும் வீட்டிலேயே அல்லது மையங்களிலோ தங்கள் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். 8வது நாளில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கடிதத்தில் எழுதியுள்ளனர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு வரும் நபர்கள் எல்லாமே ஒமிக்ரான் தொற்று பரவக்கூடிய நபர்களா அப்படின்னா கண்டறியப்பட வேண்டும் அப்படின்னா அனைத்து நபர்களுக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னா முக்கியமாக இந்த கடிதத்தில் எழுதி அமைச்சிருக்காங்க. அதே போன்று கொரோனா தொற்று கட்டாயம் வந்து நாடு முழுவதும் அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் நீதிக்கப்படுமா அப்படின்னா கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன எப்படின்னு நம்மளோட சார் அடுத்தது இப்படி பார்த்தாலும் மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.